காரைக்கால் அம்மையார். காரைக்கால் தான் இவருடைய தலம். பிறப்பு இறப்பு இல்லாத இறைவன் நம்மை பேணும் அம்மைகான் என்று அன்போடு இறைவனாலே அழைக்கப்பட்டவர்தான் அம்மையார். இவருடைய காலம் 4ஆம் நூற்றாண்டிலிருந்து 5ஆம் நூற்றாண்டு வரையிலே கணிக்கப்பட்டிருக்கிறது. 63 நாயன்மார்களிலே உட்கார்ந்த திருமேனி அம்மையார் ஒருவருக்கு மட்டும்தான். திருக்கயிலாய்க்கு முதலாக சென்றவரும் இவர்தான். எப்படி சென்றார்? அந்த இறைவன் உள்ள தலத்திலே காலால் நான் எப்படி நடப்பேன் என்று அஞ்சி தலையாலே நடந்து சென்ற முதல் பெண்மணி. இவருடைய பாக்கள் எல்லாம் 11ஆம் திருமுறையில் ஒரு பகுதியாக வருகிறது. காரைக்காலிலே வணிகர் குல தலைவனான தனதத்தன் என்பவருடைய மகளாக திரு அவதாரம் செய்கிறார். சி வா என்ற ஐந்தெழுத்தை போலவே பூ நீ தவதி என்ற ஐந்தெழுத்தையே பெயராக கொள்ளுகிறார். சிறு வயது முதலே இறைவனடுத்து தீராத பக்தியும் நமச்சிவாயம் 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 என்ற நமச்சிவாய மந்திரத்தை விளையாட்டிலுமே உச்சரித்து கொண்டு சிவ தொண்டர்களையெல்லாம் வணங்கி அழகு மகளாக அழகு பாவையாக வளர்கிறார். நாகையிலே வணிகர் குல பெருமகன் பரமதத்தனுக்கும் புனிதவதிக்கும் ஒரு நல்ல நாளிலே திருமணம் நடைபெறுகிறது. காரைக்காலிலே ஒரு தனி வீட்டிலே புது குடித்தனம் ஆரம்பமாகிறது. இனிய இல்லறம் நல்லறமாக நடக்கிறது. புனிதவதியார் சிவனடியார்களுக்கு உணவு படைத்து பொன்னும் பொருளும் வழங்குவார். ஒரு நாள் கணவன் பரமதத்தனின் நண்பர்கள் 2 மாங்கனி தர அதனை வேலையாள் மூலமாக வீட்டுக்கு அனுப்புகிறார் கணவர். சிவனடியார் ஒருவர் மிகுந்த பசியுடன் வீட்டிற்கு வரவே சோறு மட்டுமே தயாரான நிலையிலே பெரும் சோற்றை மட்டும் வைத்துவிட்டு எப்படி உணவிட முடியும் என்று மாங்கனியையும் வைத்து வயிறார உணவிடுகிறார். மதி உணவுக்காக வந்த கணவனுக்கும் உணவு படைக்கிறார். இன்னொரு மாங்கனியையும் படைக்கிறார். அந்த மாம்பழத்தின் இனிமையை சுவைத்து இன்னொரு பழம் கொண்டு வா புனிதவதி என்று கேட்டவுடன் அடியவருக்கு கொடுத்ததை சொல்லாமல் கணவன் ஆசைப்படுகிறாரே, அதை நிறைவேற்ற வேண்டுமே, அது என் கடமையாயிற்றே என்று பழம் எடுக்க செல்வது போல உள்ளே செல்கிறார். இறைவனிடம் கேட்கிறார். இறைவன் அருளால் மாங்கனியும் கிடைக்கிறது. அதை கொண்டு வந்து கணவனிடத்தே கொடுக்கிறார். புனிதவதி, இந்த பழத்தின் சுவை நீ முன்னே கொடுத்த பழத்தை விட மிக நல்லதாக இருக்கிறதே. நான் 2 கனிகள் அனுப்பியிருந்தேனே, இதன் சுவை வேறாக இருக்கிறதே, அதன் சுவை வேறாக இருக்கிறதே, இதனை எப்படி பெற்றாய், என்ன நடந்தது என்று கூறுகிறார். இதற்கு மேலும் உண்மையை மறைக்க தெரியாமல் தடுமாறி நடந்ததை கூறுகிறார். இறைவனால் கொடுக்கப்பட்டது உண்மையானால் நீ எனக்கு இன்னொரு கனியை பெற்றுக்கொண்டு வா புனிதவதி என்று ஆணையிட செய்வதறியாத திகைத்து இறைவனிடத்தை மண்டாடி கேட்கிறார். கையிலே இன்னொரு கனியை பெறுகிறார். அந்த கனியை தன்னுடைய கையிலே எடுத்த மாத்திரத்திலே மறைந்து விடுகிறது. பதவதைக்கிறான் கணவன். என் மனைவி தெய்வம், இனி இவளுடன் வாழ முடியாது என்று மனம் பதறுகிறான். கடல் கடந்து வியாபாரம் செய்கிறேன் என்று கூறிவிட்டு அயல் நாட்டுக்கு சென்று வாணிபம் செய்து பெரும் பொருளோடு பாண்டி நாட்டுக்கு வருகிறான். அங்கு ஒரு வணிகரின் மகளை மணந்து ஒரு நல்ல பெண் குழந்தையை பெற்றெடுத்து அவருக்கு புனிதவதி என்று பெயர் சூட்டுகிறான். இந்த செய்தியை அறிந்த உறவினர்கள் புனிதவதியை அழைத்து கொண்டு ஒரு பல்லக்கிலே பாண்டி நாடு வருகின்றனர். செய்தியை அறிந்து அச்சத்தோடு என்ன செய்வது என்று தெரியாமல் தன் மனைவியும் மகளோடும் வந்து புனிதவதியின் திருவடியை விழுந்து வணங்குகிறார். அடியேன், உமது திருவருளால் வாழ்கிறேன், நீரும் பணியேன் என்று சுற்றத்தாரையும் பார்த்து நீங்கள் எல்லாரும் இவர்களை வணங்க வேண்டும் என்று கூற ஒரு கணம் திகைக்கிறார். அடுத்த கணம் தெளிகிறார்.
என் கணவனுக்காக தாங்கிய சதையுடலை தவிர்த்து எனக்கு பேய் உருவம்தா என வேண்டிப் பெறுகிறார். கேட்டதை கேட்டபொழுதே கொடுக்கிறான் இறைவன். சுற்றத்தார்கள் அஞ்சி ஓடுகிறர். இறைவன் திருவருளால் அற்புத திருவந்தாதி திரு இரட்டை மணிமாலை பாடுகிறார். தலங்கள்தோறும் சென்று இறைவனை பாடுகிறார், இறைவனை தரிசிக்கிறார். திருக்கையிலை சென்று இறைவனை வணங்க எண்ணி கையிலை மலை வந்தவுடனே அம்மலையிலே கால்பதிக்க அஞ்சி தலையால் நடக்கிறார். உமையம்மையோ இவர் பக்தியின் திறத்தை வியந்து இவர் யார் என்று அப்பனிடம் கேட்க, அன்பினால் நம்மை பேணும் அம்மையவள் பெருமை மிகு இப்பேய் வடிவத்தை வேண்டி பெற்றாள் எனக் கூற, பிறப்பு இறப்பு இல்லாத எம்பெருமான் அம்மா அம்மா நம்மை பேணும் அம்மா என்று அழைக்க, அப்பா என வணங்கி திருவடி பணிந்தார். என்ன வரவேண்டும் உனக்கு புனிதவதி என்று வினவ, எனக்கா எனக்கு இரவாத அன்பும் பிறவாமையும் பிறப்பு உண்டு என்றால் உன்னை மறவாமை நான் பகிழ்ந்து பாடி உன் நடனத்தை உன் திருவடி கீழ் இருந்து பார்க்க வேண்டும் பாக்கியத்தை எனக்கு கொடுக்க வேண்டும் நீங்கள் என்று கதற திருவாலங்காட்டிற்கு சென்று நம் நடனத்தை கண்டு இன்புற்று நம்மை பாடிக்கொண்டே இரு என்று அருள திருவாலங்காட்டுக்கு செல்கிறார். பெண்களுக்குள் பெருமை சேர்க்கும் இந்த காரைக்கால் அம்மையாரின் திருவடிப்பாத கமலங்களை வணங்கி மகிழ்வோம். காரைக்கால் அம்மையார். காரைக்கால் அம்மையார் தன் இரு கைகளையும் தரையிலே ஊன்றி தலையாலே நடந்து கைலாயத்திற்கு செல்லும் அழகிய திருக்கோலம் இந்த சிற்பத்தின் நடுவில் அமைக்க பெற்றிருப்பது. அம்மையார் தன்னுடைய தலையாலே நடந்து செல்லும் வழி காடும் மலையுமாக அமைகிறது நன்கு நமக்கு தெரிகிறது. அதனுடைய இரு பக்கங்களிலும் பறவைகள், விலங்குகள், மான், யானை போன்றவை மிக அழகாக இந்த சிற்பத்திலே இருக்கின்றது. பேயார்க்கும் பேயார்க்கும் அடியேன் பேயார்க்கும் அடியேன் பேயார்க்கும் அடியேன்.